ஹாய் காய்ஸ், நான் தான் உங்க டேக் ப்ரோ. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அவேர்னஸ் ஆன வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், டெக் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மட்டும்தான் அப்லோட் பண்றோம்னு இல்லை, தேவைப்படுற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனா இருந்தாலும் இந்த வீடியோல இந்த சேனல்ல நான் போஸ்ட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நிறைய ஏகப்பட்ட சில அவேர்னஸும் சரி, சில இந்த இடத்துல இவ்வளவு நடந்திருக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டிருந்தாலும், ரீசெண்டா அதாவது ஒரு 10 மாதம் வச்சுக்கோங்களேன், அப்படி பேக்ல ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். ஸோ சிபில் ஸ்கோரை பற்றி, ஸோ சிபில் ஸ்கோர் ஸ்கேம் பற்றி போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு ஏகப்பட்ட மக்கள் வந்து ஆதரவளிச்சாங்க. இது வரைக்கும் 20,000 வியூஸ் கிட்ட போயிருக்கு. இந்த நான் போட்ட எல்லா வீடியோலும் அந்த வீடியோ மட்டும் தான் இருக்குது, டாப் மோஸ்ட் வியூஸ் ஆன வீடியோ அது. ஸோ அதே மாதிரி கமெண்ட்ஸு, ஸோ அதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம எல்லாருக்கும் ஷேர் பண்ணியிருக்கோம், சால்வும் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து இந்த பிரச்சனை ஏன் வருது, ஏன்னா ஒருத்தரோட ஏதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஒருவருடைய இது கஷ்டம் அவங்களுக்கு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் வந்து ஆப் லோன் வாங்கினேன், ஸோ இதுலேருந்து எனக்கு சிபில் ஸ்கோர் நெகட்டிவாக காட்டுது. நான் வாங்கவே இல்லை ஆனால் என் பேர் சிபில் ஸ்கோர் காட்டுது. ஸோ இந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயம்லாம் இருக்குது. அதுக்கு இப்போது நான் ஒரு சில கண்டுபிடிச்சிருக்கேன், அதாவது இது கண்டுபிடிச்சுன்னு இல்லை, நான் சர்ச் பண்ணதில் எனக்கு இது பர்ஃபெக்ட் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ மெயினாக வந்து இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இது இந்த 1 நிமிஷம் பார்க்குறதோ 2 நிமிஷம் பார்க்குறதோ அப்படின்ற மட்டும் தயவு செஞ்சு யாருமே வந்து அப்படி ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இந்த வீடியோவில் எதுக்காக இந்த லோன்ஸ் அண்ட் நெகட்டிவ் லோன்ஸ் வேற யாரோ பேர் இதெல்லாம் எப்படி வந்துட்டு நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். இந்த வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் வந்து இதுல என்னென்ன விஷயம்னா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளவு விஷயம்னா இருக்கு. எனக்கே அது ஷாக்கா தான் இருக்கு. ஸோ அதனால வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ முதல் விஷயம் என்னென்னா, இப்போது சிபில் ஸ்கோர். ஓகேங்களா? இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு லோன் வாங்கினாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து சிபில் ஸ்கோர் ரொம்ப மஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்துக்குமே ஒரு காலத்தில் வந்து சிபில் ஸ்கோர்னால் என்னன்னு எனக்கே தெரியாது. பட் ஆனால் எங்கள் இதில் வந்து ஒரு எங்கள் ஃபேமிலியில் ஒரு பிரச்சனைனால்தான் அந்த சிபில் ஸ்கோரை பற்றி நான் தெரிஞ்சிக்க ஆரம்பித்தேன். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கினேன், என்னோடய அனுபவத்தை நான் ஷேர் பண்ணதில்ல, நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கினேன். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ப்ரைவேட்டாகவே வந்து இன்ஸ்டாகிராம் வந்து நிறைய போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து சரி, ஸோ இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்லேருந்தும் நமக்கு இது கஷ்டப்பட்டவங்க வந்து நிறைய அவங்களோட குவாரி என்கொயரி சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து எனக்கே நிறைய ஆச்சரியமாக இருந்தது, என்னடா இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குன்ட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணணும் இல்லை, சின்னதாக நான் ஒரு சஜஷன் கொடுத்தேன், சிலதுக்கு கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நான் பண்ணேன். ஸோ அதுக்காக வந்து அவங்க வந்து பரவாயில்ல, என்னால் வந்து ஏதோ நம்மளால் முடிஞ்சு அவங்க எதுவும் பிரச்சனை சால்வ் ஆச்சு, அதே நமக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இல்லை இப்போ என்னன்னா, இந்த எப்படி இந்த சிபில்ஸில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து வேறு யாரோ அக்கௌண்ட்டுன்னு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி என்ன நான் யூஸ் நான் எதுவுமே பண்ணலான்னா என் பேன் கார்டு வச்சு ஏதோ ஒரு லோன் வாங்கியிருக்கேன், அது வாங்கியிருக்கேன்னு ஏகப்பட்ட விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் என்ன முக்கியமான காரணம் வச்சுக்கோங்களா? முதல் விஷயம், நம்ம சிபில் ரிப்போர்ட்டை செக் பண்ணுறோம்ல, சிபில் ஸ்கோர் செக் பண்ணுறோம்ல, முதல்ல அது எந்த வெப்சைட்டில் போய் நம்ம எல்லாம் செக் பண்ணுறோம்? ஓகே, காமனாக வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பைசா பசார், பேங்க் பசார், ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயத்தில் தான் அவங்க ஃபஸ்ட்டு வந்து கன்சல்ட் பண்ணுறதே இதில் தான் போய் பார்க்குறாங்க. ஓகே, ஏன்னா 2 நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த ரிப்போர்ட் கிடச்சிடும். ஸோ ஓகேங்களா, ஏன்னா என் காஸ்ட்டு கிடையாது, அப்படி இப்படி நிறைய இருக்குது. ஓகே, இவ்வளோ ஆனால் அங்கேருந்து தான் உங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே லீக் ஆகுது. இது கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்தாலும் இதுதான் உண்மை. ஸோ இங்கேருந்து தான் உங்களோட பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் முதல்ல முதலாக சிபில் ஸ்கோரை செக் பண்ணுவோம், எப்போ இப்படி இருந்தாலும் ஒரு பேங்கை பக்கம் போவீங்க, போயிட்டு உங்களுக்கு சிபில் ஸ்கோரை வந்து டவுனாக ஏதாவது ஒரு டவுனாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் சிபில் ஸ்கோரை செக் பண்ணி பார்த்துட்டு வாங்க, இல்லை யாராவது பேங்க் லோன் போடுறதுக்கு முன்னாடியே இப்போ ஃபஸ்ட்டு சிபில் ஸ்கோர் செக் பண்ணி பார்த்துக்கோ உங்களுக்கு எவ்வளோ இருக்குன்ட்டு. அதுக்கப்புறமா எலிஜிபிளில் பார்த்துக்கணும்னா சரி ஓகே, அப்போ எதில் நான் பார்க்கலாம் அப்படின்னு கேட்கும்போது நிறைய பேர் வந்து இந்த பைசா பசார்லாம் இருக்குப்பா, அதில் போய் பாருப்பா, ஃப்ரீப்பா, ஒரு 2 நிமிஷத்தில் கிடச்சிரும், அதே மாதிரி இந்த பேங்க் பசார் இருக்குப்பா. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லாம் நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது, அதில் போய் பார்த்துக்கோப்பா அப்படின்வாங்க. ஸோ நம்மளும் என்ன பண்ணுவோம், ஓகே பார்த்துட்டு ஒரு ஈவன் 2 நிமிஷத்தில் வந்து ரிசல்ட் கிடச்சிடும் நமக்கு, இத்தனைக்கும் எந்த காஸ்ட்டும் கிடையாது. ஓகேங்களா? காஸ்ட் இருக்கிறதும் இருக்குது, காஸ்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஓகே, அப்படின்ற போது தான் நம்ம மெயினான விஷயத்தை நம்ம கொடுப்போம். என்னென்னா நம்மளோட இன்ஃபர்மேஷன், பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ், ஸோ ஆதார் கார்டு கொடுப்போம். இல்லை முக்கியமாக இந்த சிபில்ஸில் ரிப்போர்ட் செக் பண்ணும்போது சார் பேன் கார்டு முக்கியமாக சார், இந்த பேன் கார்டை நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் அது யார் இது அஃபிஷியலாக வந்து
இந்தியா அதாவது இந்தியா அந்த அரசாங்கமே வந்து இதை வந்து அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்கணும். நம்மளோட பர்சனல் டீடைல்ஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ், இப்போ நம்ம எப்படி ஜிபி வாட்ஸ்அப்லாம் எப்படி இருக்குது, சேம் கேட்டகரி தான் இவங்களாம் பார்க்கறதுக்கு அப்படியே நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க, எல்லாமே நமக்கு பெனிஃபிட்லாம் கொடுக்கணும் கொடுப்பாங்க. ஆனால் அப்படின்னா நமக்கு பெரிய ஒரு ஸ்கேமே வச்சுருக்காங்கன்ட்டு நான் இப்போ தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஓகேங்களா, ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி பைசா பசார்லேருந்து தான் உங்களோட எல்லா பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸும் வெளியே லீக் ஆகுது. லீக் ஆகலாமா உங்களோட லோனை வச்சு வேறு யாருக்காவது இந்த ஆப் லோன்ஸ்லாம் சொல்கிறாங்க தெரியுமா, அதெல்லாம் இப்படி தான் நடக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு அந்த எலிஜிபிளே இருக்காது சார், நான் உங்களுக்கு எலிஜிபிள் பண்ணி தரேன் சார் அப்படின்னு எப்படி சார்னா, அதெல்லாம் நான் பார்த்து பண்ணிடும் போது இந்த மாதிரி ஏதாவது ஒருத்தவங்க எலிஜிபிள் ஆனால் லீக் ஆகும் தெரியுமா, அவங்களோட அட்ரஸ் பேங்க் கார்டு அதை வந்து ரீரெக்ட் பண்ணி அதாவது அந்த அவங்க பேரில் வச்சு அவங்களுக்கு தெரியாமே உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கும் தெரியாது, வாங்கினவங்களுக்கும் தெரியாது, அவன் எடுத்தவனு அவங்களுக்கும் தெரியாது. இது நடுவில் இருக்கான் பார்த்தியா, இந்த தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்க்கான அந்த ஏஜென்ட்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பண்ணுற ஒரு திருட்டுத்தனமான விஷயம் இது தான். ஓகேங்களா, வாங்கினவன் கட்டிடுறான், வாங்காதவனுக்கு சேர்ந்து கட்டுற மாதிரி தான் இருக்குது இது இந்த விஷயம். இதனால அவன் என்ன பண்ணோன்னா, சில பேர் வந்து ரைஸ் டு டிஸ்பே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க ஓகேங்களா, அதனால வந்து ஓகே பக்காவாக வந்து போயிடுது. ஆனால் சிலருக்கு வந்து லீக் அதாவது ரைஸ் டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் சரியாகாது, இதுதான் உண்மை. இல்லை 45 நாள் டைம் கொடுப்பாங்க, இந்த 45 நாள் வந்து டைம் கொடுக்குறது வந்து டிலே தான் உண்மையிலும் சரி, மினிமம் போனால் ஒரு 3 நாள் 15 நாள் சரியாகும். ஆனால் 45 நாள் டைம் எடுத்து இதெல்லாம் வந்து சரியாகலாம் சரி, சரியாகாம போதில் அதெல்லாம் வந்து கிரிட்டிக்கலாக இருக்கும், ரொம்ப வந்து இந்த சைடில் வந்து வாய் கோத்த வந்து கட்டாமல் இருப்பாங்க காசு. ஸோ அப்படிங்கும் போது அந்த சைடில் லாக் ஆக சொல்லும் நம்ம பேரும் இதில் வந்து அடிப்பாங்க. ஸோ ஓகே டோட்டலாக வந்து ரிப்போர்ட் எடுக்க சொல்லும், அட்ரஸ் இவங்க தான் பாருக்கு, பேர் வேறு ஒருத்தவங்களாக இருக்கானோ உங்கள் அட்ரஸை தான் பாருக்கு அப்படிங்க போய் என்னடா நான் வாங்கவே இல்லையே, என்னடா ஏன் அட்ரஸாக இருந்து கொடுக்குறீங்கன்னு தான் இதுதான். இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறாங்க தான் இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்குது. ஐ மீன் இதனால தான் 100% இதால் தான் நடக்குதுன்னு நான் சொல்லலை, எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளாகில் படித்தேன், அதாவது அதில் அனுபவப்பட்டவங்க சொன்னாங்க. ஸோ அந்த பிளாக் நான் ஃபுல்லாக படிக்கும் போது தான் எனக்கு தெரிஞ்சது, தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ்லேருந்து லீக்கேஜ் ஆகுது, அதாவது 70-80% வந்து தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் மூலமாக வந்து தான் இந்த பேன் கார்டு இஷ்யூஸ் வந்து லீக்கேஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் மக்களே வந்து எல்லாருமே உஷாராக இருங்க, இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி ஆப்ஸில் நம்பாதீங்க. ஐ மீன் அதுக்கு இண்டா இப்போ நான் என்ன பார்ப்போம் செக் பண்ணுன்னா, அஃபிஷியல் சிபிலோட அஃபிஷியல் சைட் இருக்குது, ஸோ அதில் போய் நீங்கள் செக் பண்ணலாம். அப்படி இல்லை எக்ஸ்பீரியன் இருக்குது, ஸோ இந்த மாதிரி கிரெடிட் கைட்லைன்ஸ், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஓகேங்களா, அஃபிஷியலான இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே அதுவே ஓரளவுக்கு பெட்டரான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி சிபில் நிறைய பேர் வந்து இந்த கஸ்டமர் கேர் நம்பர் வந்து நானே கஸ்டமர் கேர்னு சுத்தமாக அன்ரெஸ்பான்சிபிள் வேஸ்ட், இவங்களா நம்மனாலே வேஸ்ட்டு தான். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மெயில் ஐடி ஓகேயா தெரிஞ்சவங்க, மெயில் ஐடி யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, மெயில் ஐடி பதிவு யூஸ் பண்ண தெரியாதவங்க இந்த மாதிரி வீடியோஸ் எதனா பாருங்கள், பார்த்துட்டு கீழே லிங்க்கு நாங்கள் கொடுப்போம், அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களால் உங்களுக்கு என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கோ அதை நீங்கள் ஃபில் பண்ணி அதுக்கு அனுப்பிச்சிங்கன்னா அது வந்து சிபிலோட அவங்களோட மெயினான ஹெட் ஆஃபீஸ்க்கு வந்து மெயில் ஆஃபீஸ் வரும். ஸோ அதனால் அவங்க பார்த்து அதுக்கேற்ற என்கொயரி அவங்க எடுப்பாங்க. உங்கள் மேலே எந்த ஒரு நீங்கள் வாங்கவே இல்லை ஆனால் உங்கள் மேலே வந்து பழிவு சுமத்துருக்காங்கன்னா அது கிளியர் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி சிபிலை பற்றி இன்னும் நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் ஆர்வமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு தெரிஞ்சது இல்லாமல் உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களும் ஷேர் பண்ணிடுங்க. இது மேக்ஸிமம் ஷேர் பண்ணுங்கள். இது யார் சொன்னாங்க தெரியல, பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லை. ஸோ லவ் யூ கைஸ், பை பை. வேற ஒரு வீடியோ தரமாக வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். மாற்றம் ஒன்றே மாறாதது.